வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். லேர்ன் வாஸ்து, எல்லாரும் வந்து வாஸ்து வந்து ஈஸியாக கற்றுக்கணும். ஆன்லைன்லேயே ரொம்ப சிம்பிளாக ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்தால் நல்லாயிருக்கும் சொன்னதுக்காக லேர்ன் வாஸ்து ஒரு ஒரு லெவலாக கொடுக்குறேன். ரொம்ப எளிமையாக எடுக்கிறேன், ஒரு காம்ப்ளிகேட்லாம் பண்ணாமல் சிம்பிளாக கொண்டு போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நிறைய உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க, அது வாடகை வீடு சொந்த வீடுலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா வாஸ்துங்கிறது நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்களோ அதோடைய பலனை கொடுக்கும். ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப்பை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறதுக்கு நன்றி. ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க லைஃப் ஹாரோஸ்கோப் .in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் உங்கள் ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்துங்க. இப்போ நம்ம லேர்ன் வாஸ்து போகலாம். ஸோ நம்ம வந்து லேர்ன் வாஸ்துவில் லெவல் 8 வந்திருக்கோம். இந்த லெவல் 8 என்ன பார்க்க போகிறோன்னா டாய்லெட்ஸ், இப்போ WC டாய்லெட்ஸ், வாஷ்ரூம், ஒரு கழிவறையை வந்து ஒரு வீட்டில் எங்கே இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் அப்பார்ட்மெண்ட் இல்லை இண்டிவிஜுவல் வில்லா. இந்த டாய்லெட்ஸ் தப்பாக இருந்தால் என்ன விளைவுனா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்றதுக்கு பக்கத்துலேயே கழிவறை இருந்தால் சாப்பிட முடியுமா? முடியாது. ஸோ கழிவறைங்கிறது தனி இடம், அது வந்து நம்ம கழிவு. நம்மக்கிட்ட வந்து உடம்பில் வந்து ரத்தத்தில் சேரக்கூடிய அழுக்கு கொழுப்பு, நம்ம துவாரங்கள்லேருந்து வரக்கூடிய நீர் வேர்வையாக வெளியில் வருது, அதேமாதிரி யூரினில் இன்னொரு வயிறு, இதெல்லாம் நம்ம கழிவு செய்யணும். அந்த கழிவை வந்து கரெக்டாக வீட்டுக்குள்ளே ஒரு மூளை இல்லை ஒரு திசை சரியாக இருந்தால் நமக்கு அதனால் வரக்கூடிய உபத்திரவங்கள், பாதிப்பு, நோய்கள் வராது. ஏன்னா கழிவறை தவறாக இருந்தால் என்ன நடக்கும்னா நோய் வரும். கழிவறை கரெக்டாக இருந்தால் அதனால் நமக்கு நோய்கள் வராது. சிம்பிள். ஸோ டாய்லெட் எங்கே வரணும்? அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு லெவல் 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜை ரூம் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எப்போவுமே ஏன் நார்த்தை மேலே வச்சுருக்கோம்னா மேப் அப்படி பார்த்தா தான் கம்ஃபர்டபுளாக புரியும். நீங்கள் எந்த ஃபேஸிங் வீடாக இருந்தாலுமே மேப்பை நார்த்தில் வச்சு பார்த்துங்க. இப்போ என்ட்ரன்ஸ் வந்து சப்போஸ் நார்த் ஃபேஸிங் வீடாக இருக்கலாம், ஈஸ்ட்டாக இருக்கலாம், வெஸ்ட்டாக இருக்கலாம், சவுத்தாக இருக்கலாம், எந்த டைரெக்ஷனில் உங்கள் வீட்டு வாசலாக இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். இந்த கழிவறையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. டாய்லெட்ஸ் அப்படின்னாலே நார்த் அண்ட் ஈஸ்ட் பக்கம் வரக்கூடாது, இதை மைண்டில் வச்சுங்க. நார்த் அண்ட் ஈஸ்ட் பக்கம் வரக்கூடாது, இதை மைண்டில் வச்சுட்டிங்கன்னா ஈஸி. சரி, அப்போ எந்த பக்கம் வரலாம்? டாய்லெட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் எது? சென்டர். சென்டர்னா இந்த சென்டர் கிடையாது, இந்த பிரம்மஸ்தானம்னு போட்டோம் இல்லையா, அந்த சென்டர் இல்லை. நான் சொல்கிறது சவுத் அண்ட் வெஸ்டோடைய சென்டர். தெற்கு பகுதி இருக்கு இல்லையா, இந்த சவுத்தோடைய சென்டர், வெஸ்ட்டு மேற்கு இருக்கு இல்லையா, மேற்குடைய சென்டர், அங்கே தான் டாய்லெட்ஸ் வரணும், கழிவறை வரணும். அப்படி வந்ததுன்னா அந்த வீட்டில் நோய்கள் இருக்காது, அந்த டாய்லெட்டால் ஏற்படக்கூடிய துர்பலன் இருக்காது. கம்பல்சரி எல்லாருக்கும் பண்ணுறது தான் டாய்லெட்னா வென்டிலேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ தெற்கில் ஒரு சின்ன வென்டிலேஷன் கொடுக்கணும், அதேமாதிரி வெஸ்ட்லேயும் கொடுக்கணும். அப்போ எப்படி வைக்கலாம், எது கரெக்டான இடம்? ஒரு வீடு நம்ம வந்து ஸ்கொயராக வச்சுருக்கோம், உங்கள் வீடு ரெக்டாங்கிளாக இருக்கும், ஷேப்லெஸ்ஸாக இருக்கும், எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சென்டர் ஆஃப் சவுத், தெற்கு பகுதியில் உள்ள அந்த நடு பகுதிக்கு வந்துடுங்க. இப்போ நான் மொத்தமாக 9 டிவைட் பண்ணிட்டேன், அது மாதிரி உங்கள் வீட்டு மேப்பை 9 டிவைட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இந்த சவுத் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம டாய்லெட்டை கொடுக்கலாம், இந்த இடத்துல கொடுக்கலாம், இந்த ஃபுல் ஏரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு டாய்லெட் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது, எங்களுக்கு தெற்கு சைடில் 30 இருக்குது, 10 சென்டர் ஆஃப் சவுத்து, ரெண்டு டாய்லெட் கட்டலாமா? பண்ணிக்கோங்க. இன்னொரு டாய்லெட் வேணுமா? பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு பெட்ரூம் சப்போஸ் வருது, இதுக்கு ஒரு அட்டாச் கொடுக்கலாம். ஒன்று காமன் டாய்லெட்டாக இங்கே என்ட்ரன்ஸை கொடுத்துடலாம். ஸோ டாய்லெட்ஸ் அப்படிங்கிறது சென்டர் ஆஃப் சவுத்தில் வந்ததுன்னா அது சரி, அது குளியலறை ப்ளஸ் கழிவறை ரெண்டும் சேர்த்து நான் சொல்கிறேன். மெயினாக கழிவறைக்கு தான் சொல்கிறேன், குளியலறைக்காக சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, கழிவறைக்கு சொல்கிறேன். சரி, இதுக்கு அடுத்த ஆப்ஷன் சென்டர் ஆஃப் வெஸ்ட்டு. ஸோ மேற்கு பகுதியில் இந்த இடத்துல நடுவில் நான் 3 டாய்லெட் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்பேஸ் அதிகமாக இருந்தால் சில பேர் வந்து அட்டாச்சாக ஒன்று கொடுப்பாங்க, காமனாக ஒன்று கொடுத்துருவாங்க. அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இது நிறைய இருக்கும், இண்டிவிஜுவல் வீட்லேயும் அப்படி பண்ணிக்கலாம். சென்டர் ஆஃபீஸ் நான் எல்லாம் வீட்டுக்குள்ளே சொல்கிறேன், ஏன்னா அந்த காலத்தில் வந்து வீட்டுக்கு வெளியில் இருக்கும், இப்போ வீட்டுக்குள்ளே. ஸோ சென்டர் ஆஃப் சவுத், சென்டர் ஆஃப் வெஸ்ட்டு, தெற்கு பகுதியில் உள்ள நடு பகுதி, மேற்கு பகுதியில் உள்ள அந்த நடு பகுதியில் நீங்கள் டாய்லெட்ஸை கொண்டு வரலாம். நீங்கள் உடனே கேட்பீங்க, எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் வந்து இருக்கிறதுல நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சவுத் அண்ட் வெஸ்ட்டில் இல்லை, எங்களுக்கு வந்து சவுத் ஈஸ்ட்டில் வருது, டாய்லெட் வந்து இங்கே வருது, சவுத் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க, இது கரெக்டா? சரி, டாய்லெட்னா என்ன? கழிவறை, நீர், அந்த வாட்டர் ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். அது இது இது என்ன ஏரியா? சவுத் ஈஸ்ட்டு. சவுத் ஈஸ்ட்னா அக்னி மூலை, தெற்கு தென்கிழக்குன்னு சொல்கிறோம் தமிழில், தெற்கும் கிழக்கும் இணையிற மூலை, அப்போ அதை சவுத் ஈஸ்ட்னு எடுத்துக்கிறோம்.
ஸோ அந்த தென்கிழக்கு மூலையில் கழிவர வந்தால் கரெக்டாக தப்பு. ஏன் தப்பு? அது நெருப்பு இருக்கிற இடம், அக்னி இருக்கிற இடம், பூமியை தொடர்பு கொண்டு ஆகாயத்தை நோக்கி இந்த நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல கழிவை போட்டிங்கன்னா நெருப்பு சக்தி இயங்குகிற சக்தியை குறைக்கும். அது குறைக்கும் போது என்னாகும்? உடம்புல எனர்ஜி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு குறையும், நோய் வரும். ஸோ சவுத் ஈஸ்ட் மெயினாக பெண்களுக்கு நோய் வரும், இது வரக்கூடாது, இது தப்பு. சில பேர் சொல்லுவாங்க நார்த் வெஸ்ட்டு வாயு மூலையில் போட்டோம் டாய்லெட்டை இங்கே கொண்டு வந்துருவாங்க, இது கரெக்டா? இது பரவாயில்ல. இதை வந்து கரெக்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இதை பரவாயில்லன்னு சொல்லலாம். அதாவது சென்டர் ஆஃப் வெஸ்டில் டாய்லெட் அமைய முடியல, அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சவுத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நார்த் வெஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கோம், ஒரு டாய்லெட் அங்கே கொண்டு வந்திருக்கோம், இது பரவாயில்ல. வாயு, வாயுனா காற்று. இப்போ கழிவறைக்கு சுத்தப்படுத்துகிறோம், அது நீரால் சுத்தப்படுத்துகிறோம். வாயு மண்டலமாக இருக்கிறதுனால அதை வந்து தன்னைத்தானே உங்களுக்கு வென்டிலேட் பண்ணிட்டோம். அதனால் இது ஓகே, இது எடுத்துக்கலாம், இது ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக வாயு மூலங்கிறது பூஜைக்கு தான் பெஸ்ட்டு, பட் டாய்லெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கலாம். சரி, இது ஓகேன்னு எடுத்துக்கலாம், இதெல்லாம் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம், இது தப்பு. சில பேருக்கு கரெக்டாக வீட்டுடைய சென்டரில் வரும் டாய்லெட் எங்கே வரும்? நடுவில் இருக்கும் இங்கே. இதுதான் ஹைலி டேஞ்சரஸ். இந்த பிரம்மஸ்தானத்தில் டாய்லெட் வந்தால் டேஞ்சரஸ், வெரி வெரி டேஞ்சரஸ். அதாவது வீட்டுக்கு நடுவில் குழி இருக்கிற மாதிரி அது. நீங்கள் யாராவது ஒரு பத்து பேர் உட்காந்து பேசும்போது வீட்டுக்கு நடுவில், நீங்கள் பத்து பேர் உட்காந்து ஏதோ ஒன்று டிஸ்கஸ் பண்ணுறீங்க ஃபேமிலி இல்லை எல்லோரும் சேர்ந்து, அதுக்கு நடுவில் ஒரு சாக்கடை இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இது. நமக்கு என்ன இருக்கணும்? சாப்பிட்றதுக்கு விருந்து தான் இருக்கணும். கழிவறை வீட்டுடைய மையப்பகுதியில் வரக்கூடாது, டோட்டல் வீட்டையும் கெடுக்கும். மையப்பகுதி அவ்வளோ இம்பார்ட்டன்ட், பிரம்மஸ்தானம். சரி, டாய்லெட் சில பேர் சொல்லுவாங்க ஈசானிய மூலையில் இருக்குது, நார்த் ஈஸ்டில் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, நார்த் ஈஸ்ட் ஈசானிய மூலையில் வந்துடுச்சு, இது கரெக்டாக தப்பு. உடனே சில பேர் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க, டாய்லெட்னால் வந்து வாட்டர் ஃப்ளோ தானே இருக்குது, அக்னி மூலை சொன்னீங்க ஓகே நெருப்பு, ஈசானிய மூலை ஜல மூலை தானே, அங்கே டாய்லெட் வந்தால் என்ன தப்பு? அங்கே குளியலறை அப்படின்னு ஒன்று வந்ததுன்னா அது பரவாயில்லை, அதுவே தப்பு தான். ஆனால் குளியலறைன்னு வந்தால் அது வாட்டர் ஃப்ளோன்னு சொல்கிறோம், அது பரவாயில்லை, அதை வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கலாம். ஆனால் அது அதுவும் கரெக்ட் கிடையாது. கழிவறை வரக்கூடாது. ஈசானியம்னா ஒரு சுத்தம். இப்போது நம்ம உடல் இருக்குது, நம்ம உடம்பில் வந்து தலை தான் வந்து இந்த ஈசானியம், ஹெட்டு, இதுதான் ஹெட்டு. தலைக்கு மேலே எப்பவுமே தண்ணி வாட்டர் ஃப்ளோ இருந்துகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? கை காலை அப்பப்போ வாஷ் பண்ணலாம், நம்ம பாத்ரூம் போகிறோம், டாய்லெட் போகிறோம், வாஷ் பண்ணுறோம். ஆனால் தலையை எப்பவுமே வாஷ் பண்ணிகிட்டு இருப்போம், ஒரு நாளைக்கு ஒரு முறை தான். அது மாதிரி குளியலறை அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு முறை குளிப்போம், அதுக்கு இது ஓகே. அது கூட செகண்ட் ஆப்ஷன் தான், தேர்ட் ஆப்ஷன் தான், ஃபோர்த் ஆப்ஷன் தான். ஆனால் கழிவறை இங்கே வரக்கூடாது, புரிஞ்சுங்க, இதுவும் தப்பு. சில பேர் கேட்பாங்க கிழக்கில் டாய்லெட் இருக்குது ஈஸ்ட்டு, தப்பு. நார்த்தில், சென்டர் ஆஃப் நார்த்தில் தப்பு. இதில் இது என்ன ட்ரபுள் பண்ணும், இது என்ன ட்ரபுள் பண்ணும் அதையும் தெரிஞ்சுங்க. இங்கே டாய்லெட் இருந்தால் மணி ஃப்ளோவை கட் பண்ணும், இது வந்து மணி ஃப்ளோ, ஏன்னா இது குபேர மூலை. இதுதான் நிறைய பேருக்கு குபேர மூலையே டவுட் இருக்குது, இந்த சவுத் வெஸ்ட்டுக்கு இதுதான் குபேர மூலை நினைப்பீங்க, அது கிடையாது, இதுதான் இதுதான் குபேர மூலை. இங்கே டாய்லெட் இருந்தால் மணி ஃப்ளோவை கட் பண்ணும். சென்டர் ஆஃப் ஈஸ்டில் டாய்லெட் வந்ததுன்னா அந்த வீட்டில் சுகங்கள் குறையும், ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க, நோய் சண்டை அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் டாய்லெட்ஸ்க்கு கரெக்டான இடம் இல்லை. சென்டர் ஆஃப் சவுத், சென்டர் ஆஃப் வெஸ்ட், இன்னொரு ஆப்ஷன் வாயு மூலை, இவ்வளோதான். சரி, இப்போ தப்பாக இருக்குது டாய்லெட்டு. நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு உங்கள் வீட்டு அப்பார்ட்மெண்ட்டில், நாங்கள் வந்து நார்த் ஈஸ்டில் எங்களுக்கு ஒரு பெட்ரூம் இருக்குது, இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, அந்த பெட்ரூமில் கரெக்டாக அங்கே போய் ஒரு டாய்லெட் இருக்குது, இல்லைன்னா அந்த ரூமில் இங்கே ஒரு டாய்லெட் இருக்குது, இல்லை இங்கே இருக்குது, ஏதோ ஒரு ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன். எப்படி பார்த்தாலும் நான் முதல்ல நீங்கள் நான் சொன்ன பேசிக் கான்செப்ட் நைனாக டிவைட் பண்ணிடணும். அதில் அந்த கார்னரில் டாய்லெட் வந்தால் தப்பு தான். என்ன பண்ணலாம்? வந்துடுச்சு அப்பார்ட்மெண்ட்டு, இல்லைனா வாடகை வீடு இருக்கும், வாடகை வீட்டில் போய் நான் போய் ஓனர்கிட்ட சொல்ல முடியுமா, என்னை வீட்டை காலி பண்ண சொல்லுவார், நான் என்ன பண்ணுறது? சிம்பிள் ரெமெடி, ஒரே ஒரு சின்ன ரெமெடி, ஒரே ஒரு பிரமிட். அந்த பிரமிடை என்ன பண்ணுவோன்னா, இந்த டாய்லெட் இருக்கு இல்லையா, அந்த டாய்லெட்டை வால் இருக்கும் வெளியில், டாய்லெட்டு உள்ளே கிடையாது, டாய்லெட்டுக்கு வெளியில் அந்த செவர் இருக்கும், அந்த வாலில் ஒரு பிரமிடை ஃபிக்ஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வச்சுப்போமே, இப்போ வந்து டாய்லெட் வந்து இந்த ஈசானியத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இது வந்து வால், இது உள்ள டாய்லெட்டு, இதில் வந்து ஒரே ஒரு ஒரு சின்ன பிரமிடை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, இந்த இடத்துல இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, இது விர்ச்சுவலாக அந்த டாய்லெட்டோட எனர்ஜியை ஷிஃப்ட் பண்ணும். இது வந்து விர்ச்சுவல் ஷிஃப்டிங். ஃபிசிக்கலாக நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அதிகம் யூஸ் பண்ண வேண்டாம், எப்போயாவது ரேராக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அதை விர்ச்சுவலாக ஒரு பிரமிட் மூலமா ஷிஃப்ட் பண்ண முடியும். அதை என்ன பண்ணும், இந்த டாய்லெட்டோட எனர்ஜியை அங்கேருந்து இந்த வாயு மூலிக்கு ஷிஃப்ட் பண்ணும்.
அது எப்படி இருக்கும் அந்த பிரமிட்? அந்த பிரமிட் இப்படி தான் இருக்கும். இப்போ புரியுதுங்களா? இந்த ஒரு பிரமிடை ஒரு ஒரு டாய்லெட் வாலில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம், இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து உங்களுக்கு அந்த நார்த் வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்கள் உடனே சொல்வீங்க. அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண எங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. அப்போ இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணலாம், அதுக்கு சில ஆரோ மார்க்ஸ் இருக்குது, அதையும் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து அந்த டாய்லெட் வந்து உங்களுக்கு அந்த நெகட்டிவை மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணும். ஃபைனல் டவுட்டுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். இந்த பிரமிட் உடனே எங்கே கிடைக்கும்னு கேட்காதீங்க, எல்லா வீடியோலையும் சொல்லிட்டேன். லைஃப் ஹாரோஸ்கோப் .in போய் நீங்கள் சைட்டில் செக் பண்ணி அங்கேயே அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஷிஃப்ட் மேக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ டாய்லெட்டை ஷிஃப்ட் பண்ணுறது இது ஈஸியாக நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது ஃபைனலாக ஒரு விஷயம் எல்லாரும் கேட்டதுனால சொல்கிறேன், கழிவறை கிழக்கு மேற்காக இருக்கணுமா வடக்கு தெற்காக இருக்கணுமா? நிறைய பேரோட டவுட்டு, காமன் டவுட்டு. அதாவது ஒரு ஒரு டாய்லெட் வந்து எந்த ரூமில் இருந்தாலுமே அது ஈஸ்ட் வெஸ்ட்டில் அந்த டாய்லெட்னால் நம்ம உட்காந்து கழிவு செய்கிறோம், நம்ம உட்காந்து கழிவு செய்யும் போது அது கிழக்கு மேற்காக இருக்கணுமா வடக்கு தெற்காக இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. கிழக்கு மேற்கு இருக்கக்கூடாது, இது முதல்ல புரிஞ்சுங்க. ஈஸ்ட் அண்ட் வெஸ்டில் கழிவு செய்கிறது மாதிரி டாய்லெட் வந்து பொதுவாக நார்மலாக மேஸ்திரி கூட பண்ண மாட்டார், அவங்களுக்கே தெரியும் அது இருக்கக்கூடாது. சரி, எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போது இந்த சவுத்தில் இப்படி டாய்லெட் இருக்குன்னு வச்சுப்போம். இது டாய்லெட், சரியா, கழிவறை. இந்த இடத்துல இது வந்து கிழக்கு, இது மேற்கு. அப்போது கிளாஸர் அப்படி வரக்கூடாது, தெற்கு பக்க தெற்கு வடக்கில் தான் இருக்கணும். அதுலேயும் தெற்கை பார்க்கணுமா வடக்கை பார்க்கணுமா அந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க. அந்த கழிவறை அப்படிங்கிறது தெற்கை பார்த்து தான் இருக்கணும். நீங்கள் நீங்கள் கழிவு செய்யும் பொழுது நீங்கள் வந்து பாத்ரூம் போகிறீங்க, குளிக்கிறீங்க, குளிக்கிறது வேறு, குளிக்கிறது எப்படி எந்த டைரக்ஷனாக குளிச்சிங்கன்னா, கழிவு செய்யும் பொழுது நீங்கள் தெற்கு திசையை பார்த்து கழிவு செய்தால் அதுதான் சரி. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், யமலோகம் இருக்குது, இந்த பக்கம் குபேரன் இருக்கார், நம்ம வந்து நல்ல விஷயத்துக்காக பார்த்து கழிவு செய்வோமா? செய்ய மாட்டோம். ஸோ தெற்கு பார்த்து தான் கழிவு செய்யணும், தெற்கு வடக்கில் தான் அந்த கழிவறை அமைக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும். பொதுவாக டேப்பு குளிக்கிறதுக்கு டேப் வந்து ஈஸ்டர்ன் வால், இந்த கிழக்கு திசையில் தான் அமைப்பாங்க டேப்பை. ஏன்னா கிழக்கு பார்த்து குளிக்கிறது, கிழக்கு பார்த்து குளிக்கிறதுனால ஷவர் எடுக்கிறதுலாம் அது கரெக்ட். மேற்கும் அமைச்சிக்கலாம், தப்பு இல்லை, மேற்குலேயும் அமைச்சிக்கலாம். வெஸ்ட்டு ஈஸ்ட்டு வெஸ்ட்டில் குளியல் இருக்கலாம், தெற்கை பார்த்து தான் கழிவு செய்யணும், வடக்கு தெற்கு தான் அந்த கிளாஸ்ட் அமைக்கணும். இதுதான் பாயிண்ட். ஸோ இன்றைக்கி டாய்லெட்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிட்ருப்பீங்க. அது தப்பாக வந்தாலும் ஒரு ரெமெடி இருக்குது. எல்லாரும் உடனே கேட்பீங்க, பிரமிட் வச்சு எல்லாம் சால்வ் ஆகிடுமா? உடனே நம்பிக்கை. ரெண்டாவது, இயற்கையாக இப்போது என் கை இருக்குது, கால் இருக்குது, நடக்கிறேன், கால் உடஞ்சிடுச்சு இல்லை கை உடஞ்சிடுச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், செயற்கையாக ஒரு ஒரு பிளேட்டை வச்சுப்போம், டாக்டர்கிட்ட போகிறோம், ஆர்த்தோ டாக்டர் என்ன சொல்ற, ஒரு ஆப்ரேஷன் பண்ணுங்கள், ஒரு பிளேட்டை வச்சுருவோம், உங்கள் கையை நீங்கள் அசைக்கலாம், காலை அசைக்கலாம். அது மாதிரி தான் பிரமிட். இயற்கையாக அந்த வீடு சரியாக இருந்தால் அதுவே சரி. அது சரியாக இல்லை, வாடகை வீட்டில் இருக்கோம், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், இடிக்க முடியல, வாய்ப்பு கிடையாது, செயற்கையாக ஒன்று பண்ணணும், அது இது உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகே, அடுத்த லெவலில் நம்ம அடுத்த வீடியோவை பார்ப்போம். தேங்க்யூ.